வெளிநாட்டில் நீதி கேட்டால் மூன் சிக்கலுக்கு உள்ளாகுவீர்கள். தமிழருக்கு எச்சரிக்கை விடுத்த நீதி அமைச்சர். யாழ் போதனா வைத்தியசாலையில் பிறப்பிக்கப்பட்ட புதிய நடைமுறைகள். இலங்கை மீது அதிகபட்ச நடவடிக்கை, ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி அறிவிப்பு. யாழ்ப்பாண தீவுகளை வேறு நாடுகளுக்கு வழங்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மீனவ பிரதிநிதிகள் திட்டவட்டம். இலங்கையில் ஏற்பாடு செய்யப்பட்ட பாரிய கலவரம் மறைக்கப்படுவது ஏன் வெளிப்படுத்திய அமைச்சர் வாசுதேவ. ஜெனீவாவில் வரவுள்ள தீர்மானங்களை நீத்து போக செய்யும் தந்திரோபாயத்தில் கோட்டபாய அரசாங்கம், சுமந்திரன் தெரிவிப்பு. இந்து சமயத்தில் மிகுந்த பக்தி உள்ளவர் பிரதமர் மஹிந்த, கருணா புகழாரம். வடக்கில் மூடப்பட்டுள்ள தொழிற்சாலைகளை மீள துறக்க நடவடிக்கை, ஜாலில் அஜித் நிவாத் கப்ரால் தெரிவிப்பு. வடமாகாண மீனவர்கள் அனைவரையும் இந்தியாவிற்கு படகில் அழைத்து சென்று மீனவர் பிரச்சினை தொடர்பில் பேசுவேன், டக்ளஸ் தெரிவிப்பு. நல்லடக்கம் செய்யும் முறைமை தொடர்பில் அடுத்த வாரத்தில் அறிவிப்பு, சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. இறக்குமதியை நிறுத்தியதாலேயே நாட்டில் நாணய வீழ்ச்சியை கட்டுப்படுத்தினோம், கப்ரால் தெரிவிப்பு. தியாகி திலீபனின் வழியில் தமிழ் மக்களுக்காக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்த தமிழ் பெண். சர்வதேச நாடுகளிடம் தீர்வை பெற்றுக்கொள்ள முயற்சித்தால் மக்கள் மத்தியில் மேலும் பிரிவினையே உருவாகும் எனவும், இலங்கை மக்களுக்கு நாட்டுக்குள் ஏதேனும் பிரச்சனைகள் காணப்பட்டால் அதற்கான தீர்வை நாட்டில்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். நீதியமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜெனீவா கூட்டத்தொடரின் அறிக்கை ஒரு பக்க சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளதாகவே தான் எண்ணுவதாகவும், இலங்கை இராணுவம் பயங்கரவாத அமைப்புக்கு எதிராகவே யுத்தம் செய்ததாகவும், இந்த நிலையில் அதனை மறந்து இராணுவத்தின் மீது குற்றம் சுமத்தும் வகையில் இந்த அறிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களாகிய நாம் எமக்கு ஏதேனும் சிக்கல் நிலைமைகள் காணப்பட்டால் அதற்கான தீர்வை நாட்டுக்குள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனை விடுத்து நாம் சர்வதேச நாடுகளிடம் பெற்றுக்கொள்ள முயற்சித்தால் எம்மத்தியில் மேலும் இடைவெளி ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளர்களை பார்வையிட இன்றிலிருந்து ஒருவருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் சண்முகநாதன் ஸ்ரீ பவனந்தராஜா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது சண்முகநாதன் ஸ்ரீ பவனந்தராஜா இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் இன்றும் ஒரு நிபுணர்களின் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் எடுத்து சில முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஏனெனில் பொது இங்கே இருக்கிற ஊழியர்களும் மற்றது இங்கு வந்து போகின்ற நோயாளிகள் பார்வையாளர்கள் அனைவருமே நாங்கள் பாதுகாப்பாகவும் நோயிலிருந்தும் பாதுகாக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. அந்த வகையில் நாங்கள் பொதுமக்களின் ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றோம். முதலாவதாக இங்கு வருகின்ற இந்த பார்வையாளர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அதை நாங்கள் குறைப்பதற்காக என்று ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம். ஒரு நோயாளர்களுக்கு ஒரு பார்வையாளர் மட்டும் வர முடியும். இதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் இந்த முகமூடி அணிந்துதான் சகலரும் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றோம். உதாரணமாக வைத்திய நிபுணர்களில் இருந்து வைத்தியர்கள், தாதிய உத்தியோகத்தர், சாதாரண எல்லா அலுவல உத்தியோகத்தர்களும் வைத்தியசாலை ஊழியர்களும் முகமூடி அணிந்திருக்க வேண்டும். அதேபோன்று வைத்தியசாலைக்கு வருகின்ற பார்வையாளர்கள் நோயாளிகளும் முறையாக இந்த முகமூடி அணிவதோடு மட்டும் இந்த மட்டுமல்லாமல் இந்த சமூக இடைவெளியையும் பின்பற்றி சமூகத்தையும் வைத்தியசாலையும் பாதுகாக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பை நாங்கள் நாடுவோம். அதன் முக்கிய காரணமாகத்தான் நாங்கள் இந்த உங்களை அழைத்து இதை சொல்லியிருக்கோம். இந்த செய்தியை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எதிர்வரும் சகல சேவைகளும் வார 5ஆம் தேதியிலிருந்து நாங்கள் வழங்க போல ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவே அந்த ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் பொதுமக்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம்.
நாட்டில் இறக்குமதியை இடைநிறுத்தாது விட்டால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 300 ரூபாவாக வீழ்ச்சி கண்டிருக்கும் என ராயங்க அமைச்சர் ஆயுத் நிபாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ள நிதி மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு இராஜாங்க அமைச்சர் அஜித் நிபாட் கப்ரால் யாழ்ப்பாணத்தில் முதலீடுகள் மற்றும் கடன் வசதிகள் சம்பந்தமான கலந்துரையாடல் ஒன்றினை இன்று நடத்தியிருந்தார். இந்த கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த இராஜாங்க அமைச்சர் ரூபாவின் பெறுமதி பெருமளவில் வீழ்ச்சியடைந்திருந்ததால் நாட்டில் பெரும்பாலான இறக்குமதியாளர்கள் இறக்குமதியை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். வடக்கு மாகாணத்திலிருந்து தங்கம் கடத்தலை தடுக்க தங்கம் மீதான வரியை இந்தியா போன்று பராமரிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பூங்காக்களை அமைக்க முன்வரும் முதலீட்டாளர்களுக்கு நீர்நிலைகளை அண்டிய பிரதேசங்களில் 15 தொடக்கம் 20 ஏக்கர் காணியை வழங்க அரசு தீர்மானித்துள்ளது எனவும் இராஜாங்க அமைச்சர் அஜித் நிபாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத் தலைவருமான அங்கஜன் ராமநாதன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன், அமைச்சின் செயலாளர், மத்திய வங்கி அதிகாரிகள், பிரதேச அரச தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள், முதலீட்டாளர்கள், நொதோன் தனியார் வைத்தியசாலையின் பணிப்பாளர், பனை அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள், அச்சுவேலி கைத்தொழில்பேட்டை நிர்வாகத்தினர் மற்றும் துறைசார் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணாவிட்டால் இங்கிருந்து கதைப்பதை விட 10,000 வடமாகாண கடத்தொழிலாளர்களுடன் இந்தியாவிற்கு படகில் சென்று அந்த பிரச்சினையினை தீர்ப்பதற்கு யோசித்துக் கொண்டிருப்பதாக கடல் தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சில தனவந்தர்கள் முற்போக்காளர்கள் முன்வந்து முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு 100 மில்லியன் ரூபாய் நிதி தருவதாக அது மாவட்ட கடத்தொழிலாளர்களை சென்றடைய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதனுடன் அரசாங்கத்தின் ஊடாகவும் வெவ்வேறு நிதி நிறுவனங்கள் ஊடாகவும் நிதியினை பெற்று சுமார் 2 ஆண்டுகளுக்குள் முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர்களின் பாதுகாப்பினை பலப்படுத்தி உறுதிப்படுத்த உள்ளேன் என தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் நீர் மேலாண்மையினை வேகமாக விரைவாக செய்வதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் 2 ஆண்டுகளுக்குள் வடகிழக்கில் வாழ்கின்ற கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை பலப்படுத்த முடியும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். இதற்கு கடத்தொழிலாளர்கள் ஒத்துழைக்க வேண்டுமெனவும் இலங்கை கடல் இலங்கை மக்களுக்கு சொந்தமெனவும் ஒருவரின் தொழில் இன்னொருவரை பாதிக்காத வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும், அத்துமீறல் சட்டவிரோத தொழில்களுக்கு இடம் கொடுக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் எனவும் இந்திய மீனவர்களின் பேச்சுவார்த்தை வருவது போவதாக உள்ளது எனவும் தீர்வு என்று எதுவும் இல்லாவிட்டாலும் இந்திய மீனவர்களின் வருகை நிரந்தரமாக காணப்படுவதாக கடத்தொழிலாளர்கள் என்னிடம் முறையிட்டுள்ளனர் எனவும் இதனை தீர்த்து தராவிட்டால் ஆர்ப்பாட்டம், தொழில் முடக்கம், அமைச்சரின் வடமாகாண நடமாட்டத்தினை முடக்குவோம் எனவும் சொல்லிக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். தான் பொறுமை பொறுமை என்று சொல்லிக் கொண்டிருப்பதாக எனவும் இருந்தாலும் அது நியாயமான கோரிக்கை, இதனை நான் விரைவில் தீர்க்க முற்படுவேன் எனவும் 10,000 கடற்தொழிலாளர்களுடன் இந்தியாவுக்கு போய் அங்குள்ள கடற்தொழிலாளர்களுடனும் ஆட்சியாளர்களுடனும் கதைப்பதாக நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் சொல்லியிருந்ததாகவும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணாவிட்டால் இங்கிருந்து கதைப்பதை விட 10,000 வடமாகாண கடற்தொழிலாளர்களுடன் இந்தியாவுக்கு படகில் சென்று அந்த பிரச்சினையினை தீர்ப்பதற்கு யோசித்துக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றினால் மரணிப்பவர்களின் உடல்களை அடக்கம் செய்யும் முறைமை தொடர்பில் அடுத்த வாரத்தில் அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் விசேட நிபுணர்கள் குழுவின் பங்கு பெற்றுதலுடன் சுகாதார அமைச்சில் இன்று காலை இடம்பெற்றதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்ட நல்லடக்க முறைமை கட்டமைக்கப்பட உள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். நீர் ஆதாரங்கள் காணப்படும் பகுதிகள், அதற்கான தூரம், அடக்கத்திற்கு தெரிவு செய்யப்படும் குழியின் ஆழம், உடல்களை கொண்டு செல்லும் முறைமை மற்றும் கொண்டு செல்லும் போது போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டுமா உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய இடங்களை அடையாளம் காணும் நடவடிக்கை துரிதமாக இடம்பெறுவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.
இதனிடையே உயிரிழப்பவர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்வதை அனுமதிக்கும் விசேட வட்டமானி கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜெனீவா அமர்வில் இலங்கை தொடர்பாக பல நாடுகள் நடுநிலைமை பேணுமென்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுவதாகவும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக இணை அனுசரணை வழங்கும் நாடுகள் பெரும் முயற்சி எடுத்துள்ளன என கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை பவுனியாவில் இடம்பெற்ற தமிழ் தேசிய கட்சிகள் மதகுருமார்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மத்தியிலான சந்திப்பின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நிறைவேற்றப்படவுள்ள தீர்மானத்தை நீத்து போக செய்வதற்காகவே இலங்கை அரசாங்கம் கட்டாய ஜனாசா எரிப்பு என்ற விடயத்தை நீக்கியுள்ளதாகவும் முஸ்லிம் நாடுகள் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்கலாம் என்ற எண்ணத்தில் இதனை செய்துள்ளதாக சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனாலும் இஸ்லாமிய நாடுகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்ற மாட்டார்கள் என நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான விவகாரத்தில் சில நாடுகளின் ஆதரவை பெறுவதற்காகவே பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுடன் பேச்சுவார்த்தை என அரசாங்கம் தற்போது அறிவித்துள்ளது எனவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வடக்கில் மூடப்பட்டுள்ள தொழிற்சாலைகளை மீள திறக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என ஜால் வருகை தந்த நிதி மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு இராஜாங்க அமைச்சர் அயுத் நிவாத் கப்ரால் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் முதலீடுகள் மற்றும் கடன் வசதிகள் சம்பந்தமான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சின் செயலாளர் மத்திய வங்கி அதிகாரிகள் பிரதேச அரச தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் முதலீட்டாளர்கள் என பலர் பங்கேற்றிருந்தனர். ஜாழ்ப்பாண மக்களுடைய பொருளாதார பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்தபோது குறிப்பாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் வர்த்தக சங்கங்கள் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்ததாகவும் பனை அபிவிருத்தி தொடர்பில் ஆராய்ந்ததாகவும் அதேபோல் பனை உற்பத்திகளை எவ்வாறு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது என்பதை ஆராய்ந்ததாகவும் அத்தோடு புகையிலை உற்பத்தி தொடர்பிலும் புகையிலை உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது தொடர்பாகவும் ஆராயப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். படகு கட்டுமானங்கள் தொடர்பாகவும் விவசாயம் மூலம் பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது தொடர்பில் ஆராய இருந்ததாகவும் அரச பொருளாதார ஊக்குவிப்பு நிறுவனங்களின் ஒத்துழைப்பினூடாக சில திட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம் மக்களின் வாழ்வாதார செயற்பாடுகளை முன்னெடுத்து மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளார். விவசாயம் மற்றும் சுற்றுலாத்துறை தொடர்பாக விரிவாக ஆராய்ந்ததோடு இரண்டு துறைகள் மூலமே எமது நாட்டின் பொருளாதாரத்தை மென்மேலும் அதிகரித்து செல்ல முடியும் எனவும் தற்போது குறுகிய காலத்தில் முன்னெடுக்கப்படக்கூடிய சில திட்டங்கள் தொடர்பில் ஆராய்ந்ததாக இதன்போது தெரிவித்துள்ளார். வட பகுதியில் உள்ள சிறு தொழில் முயற்சியாளர்கள் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் தாமாகவே தமது நிலைமையை மேம்படுத்தி செல்வது வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். முதலீட்டாளர்கள் எமது அமைச்சினூடாக பூரண ஒத்துழைப்பினை வழங்க தயாராக இருப்பதாகவும் அத்தோடு மேலும் வடபகுதியில் இவ்வாறான சுயதொழில் முயற்சியாளர்கள் நடுத்தர முயற்சியாளர்களுக்கு எம்மாலான உதவியை ஒத்துழைப்பினை வழங்கி அவர்களை மேம்படுத்துவதன் மூலம் எமது பிரதேசத்தில் பொருளாதாரத்தை முன்னேற்றி செல்ல முடியும் என தெரிவித்துள்ளார். வடக்கில் மூடப்பட்டுள்ள தொழிற்சாலைகளை மூட துறப்பதற்கு நாங்கள் மிகவும் அவதானமாக செயற்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் அவற்றை மூட துறப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். நுண்கடன் திட்டம் என்பது ஒரு பிரச்சனையான விடயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக நுண்கடன் பட்டவர்கள் கடனை மீள செலுத்த முடியாத நிலை இங்கே காணப்படுவதாகவும் அத்தோடு இந்த நுண்கடன் தொடர்பாக நாடு பூராகவும் ஒரே சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் குறிப்பாக கடன் பெற்றவர் பலர் அதனை திருப்பி செலுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது எனவும் கடனை பெற்று சில தொழில் முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் எனினும் அந்த தொழில் முயற்சியானது அந்த தொழில் சுற்றாடல் மற்றும் அகச்சூழல் காரணமாக சாத்தியப்படாதன் காரணமாக பொதுமக்கள் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். எனவே இப்பிரச்சினை தொடர்பாக தீவிரமாக ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொறுப்புக்கூறல் செயல்முறையை வலுப்படுத்தவும் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கொள்ளும் நிலைமைக்கு முடிவு கட்டவும் தீவிரமான நடவடிக்கைகள் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை மேற்கொள்ள வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46வது மாநாட்டில் ஆணையாளர் மிச்சல் பாச்லெட் அம்மையாரால் இலங்கை குறித்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை மீதான உரையாடலின் போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதி இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்ற நிலைமை குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் வருத்தம் தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார்.
2015 ஆண்டு மனித உரிமைகள் அனுசரணையை இலங்கை அரசாங்கம் விலகிக் கொண்டமை கவலைக்குரியது எனவும் இந்த பிரேரணையின் ஊடாக இலங்கையில் காணாமல் போனோர் அலுவலகம் நட்டஈட்டு அலுவலகம் போன்ற முன்னேற்றங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவு குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை கொள்வதாகவும் பொறுப்புக்கூறல் விடயத்தில் உள்ளக பொறிமுறை ஊடாக எதுவும் இடம்பெற்றிருக்கவில்லை எனவும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை இந்த விடயங்களில் செய்யக்கூடிய அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதி இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி பிரிட்டனில் உள்ள அம்பிகை செல்வகுமார் சாகும்பரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தை இன்று ஆரம்பித்துள்ளார். இலங்கையை கூட்டவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் உட்பட 4 கோரிக்கைகளை முதன்மையாக முன்வைத்து அவர் ஆரம்பித்துள்ள இந்த போராட்டத்துக்கு உலகத் தமிழர்கள் அனைவரும் வேற்றுமைகளின்றி ஆதரவு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். All the 47 countries, member countries in UN Human Rights Council to deliver sound, I have kept my demand. Refer Sri Lanka to ICC, IIIM, referendum and have a special rapporteur. Please, minimum after, we have been facing genocide since 1948 and it's been 12 years end of the war. Nothing has happened while the genocide continues. I'm pleading to the entire community, please save our people. On behalf of the Tamils of Sri Lanka and across the globe, I humbly request the UN Human Rights Council's 47 members of state to include the core, including the core group of on Sri Lanka, to bring a strong resolution on 4th to 6th Human Rights Council session and save the Tamils. We had sent numerous emails, petitions, over 250, over 500 organizations. We wrote to UK Foreign Office and Lord Ahmed requesting this petition to be heard. And all this minimum referring to ICC or to set up a mechanism similar to Myanmar, IIIM. But we have had no answer. And we had given consistently 3 warnings that I would be starting a hunger strike if we had no response. In a democratic country here, I have been in this country over since 1994. I have been a civil servant right from the beginning till 2nd of March 2020. I feel that my government has not heard me. When I say my government, I trusted the British government. British government historically has a duty, because if they had left the country as Tamil's country, we would have had 2 nations. Because they joined in for the administrative purposes, we are now facing the genocide. And now I plead to the British government, you have a chance to rectify the mistake that you have made. Please, I have been a human rights activist since 80s, from childhood. I left Sri Lanka when I was a little girl. I'm pleading with you. Let me give my voice. There are 57 countries that are facing genocide. Not just my Tamil people. I need my voice for those 57 countries. Please don't let me die. But unless, if one of these 4 demands are met, I'm refusing to take any medications or any treatment or any food. I hope and I sincerely believe Tamils across the world and all the human rights organizations, you and I have worked with you. I gave you all the witness statements. Not from me, ICPPG as organization, we submitted a lot of, I have not been idle. Tamils have not been idle. Tamils have been very, very, very fair.
We have been asking for international independent investigation. Please do it. Please grant us. 12 years is a long time. There are genocide still continues. How many in this world knows that every day mothers and sisters are looking for their enforced disappeared loved ones, and while looking, 78 of mothers have died. This is the plight of Sri Lanka now. 1:1 in some places and 1:5 in some places. Between this range, there's army to civilian ratio. How can someone leave? Can you imagine? Can you, the international community, can you imagine this? Can you imagine somebody looking at you over your shoulders every single day for last 12 years? Whether it's a birth or birthday or death, there is army. How can Tamils live happily? We don't have our basic rights. We can't eat, we can't sleep, we can't even mourn the death of our loved ones. We have been denied those. Despite all these, despite army forcing you to stop, Tamils across north and east and all the civil societies, they came and they protested, they demanded. It is the same demand the diaspora Tamils kept. As Tamils across the globe, from Sri Lanka and diaspora community, we kept the four demands. And these are the four demands I am demanding too. Puthuvil to Polikandi, it was the same demand. I also quote Eric Solheim, who was the face of the international community. He came on a human rights day and told that international community only believes in Gandhian way. And he also said Tamils have to come unitedly and ask for one, you know, they have to ask one demand, same demand. Here we go. We have protested peacefully from Puthuvil to Pulikandi and enforced mothers. உயிர்த்து நாயுடு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை முழுமையற்றதாகும் என நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் தெரிவித்துள்ளார். உயிர்த்து நாயுடு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அதில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டிய பிரதான காரணி தொடர்பில் எதுவும் உள்ளடக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் எதிர்பார்க்கப்பட்ட பிரிதொரு விடயம் என்ன என்பதே இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அதாவது MCC ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக நடைபெறவிருந்த தேர்தலை நோக்காக கொண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் பிரிதொரு சிவில் கலவரத்தை உண்டாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தனவா என்பது தொடர்பில் ஆராயப்பட்டிருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சஹ்ரான் மற்றும் அவர் சார்ந்தவர்களுக்கு தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொள்வது மாத்திரமே இலக்காக காணப்பட்டது. ஆனால் அந்த தாக்குதலுடன் நாட்டில் உள்ள கத்தோலிக்க, சிங்கள மற்றும் முஸ்லீம் மக்கள் மத்தியில் பாரிய கலவரத்தை ஏற்படுத்தி அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும் என்பதை சஹ்ரான் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என அவர் தெரிவித்துள்ளார். எனவே இதுபோன்ற விடயங்கள் தொடர்பில் இந்த அறிக்கையில் எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதன் காரணமாகவே இதனை முறையற்ற அறிக்கையாக நாம் கருதுவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் இந்து சமயத்தில் மிகுந்த பக்தி உள்ளவர் என பிரதமரின் மட்டக்களப்பு அம்பாறை விசேட இணைப்பு செயலாளர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். முதலில் நாம் ஒற்றுமைப்பட வேண்டுமெனவும் வழக்குகளுக்கு போகாது இருப்பை பாதுகாக்க வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார். இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் வேண்டுகோளின் பேரில் பிரதமலா தைப்பொங்கலை முன்னிட்டு நாட்டில் உள்ள 100 ஆலயங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் அம்பாறை காரைதீவு பகுதியில் உள்ள 6 ஆலயங்களுக்கு காசோலைகள் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அன்று தொட்டு தமிழர்களுக்கென அடையாளமாக உள்ள ஒரே ஒரு சொத்து ஆலயமாகும் எனவும், இந்த ஆலயங்கள் தேவையான ஆவணங்களுடன் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டியது அவசியமாகும் எனவும், இவைகள் இல்லாத காரணத்தினால் பல ஆலயங்கள்
நீதிமன்றில் காலத்தை கடத்துகின்றது எனவும் முதலில் நாம் ஒற்றுமைப்பட வேண்டும் வழக்குகளுக்கு போகக்கூடாது இருப்பை பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஆலயங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கல்விக்காக செலவிட வேண்டும் அறநெறி வகுப்புகளை ஆரம்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை தேர்தல் முடிந்த கையோடு அம்மானை காணவில்லை என பலர் விரக்தியில் இருந்தனர் உண்மைதான் அரசாங்கம் இப்போதுதான் நிலையான சட்டத்துக்கு வந்துள்ளது இனி நாம் நிறைய வேலைகளை முடிக்கலாம் என தெரிவித்துள்ளார் இந்து சமயத்தில் மிகுந்த பக்தி பிரதமரிடம் காணப்படுவதாகவும் ஜனாதிபதியும் சாதகமாகவே உள்ளார் எனவும் எனவே நாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரம் உயர்த்துதல் தொடர்பாக அமைச்சர் சமல் ராஜபக்சவிடம் பேசியுள்ளதாகவும் விரைவில் நல்ல பதிலை எதிர்பார்க்கலாம் என தெரிவித்துள்ளார்